தமிழ் தாயே கல்வெட்டு கவி எழுத உடைய தந்த ஒரு மீடியே இன்று கணிப்பொறியில் கவி எழுத எரியெடுத்து தந்த ஒரு மீடியே பனைவாளை தொட்டில் பட்டைப்பட்டவர்களும் மீடியே மழைக்கடியின் மழையில் கண் மறுப்பவர்களும் மீடியே சங்க பலகையில் அமர்ந்து சரித்திரம் படைப்பவர்களும் மீடியே இன்று சாமி பலகையில் சதுராடி கொண்டிருப்பவர்களும் மீடியே அன்று சொற்பு தகவல்களில் தெரிந்திருந்தவர்களும் மீடியே இன்று சிப்பு தகவல்களில் சிரித்து மகிழ்பவர்களும் மீடியே தாயே தமிழே உன்னை வழங்குகிறேன். எந்த ஊர் மக்களும் இந்த ஊர் வந்தபின் எங்களூர் என்று சொல்லும் பெங்களூர். எந்த ஊர் மக்களும் இந்த ஊர் வந்தபின் எங்களூர் என்று சொல்லும் பெங்களூர். கல்வியே இல்லாமல் கைகொள்ளும் இல்லாமல் கல்வி என்று வருவோருக்கு பெங்களூர். பெருமிதமாய் மனையோடு வீடு நடை போட்டு வரும் பெண்கள் நடமாடும் பெண்களூர். கட்டுப்பெட்டி ஆனதொரு கர்நாடகம், கட்டுப்பெட்டி ஆனதொரு கர்நாடகம் என்றாலும் புதுமை பொங்கி வரும் பொங்கலூர். காக்காய் பிடிப்பதாக கருத வேண்டாம் யாரும். நான் காக்காய் பிடிக்கவும் காரணம் ஒன்று இருக்கிறது. அந்த ஒரு நாள் அகத்தியரின் தமிழகத்தை காரணம் கழிப்பதால் தான் காவிரியாக பெருக்கெடுக்கலாம். எங்களுக்கு காவிரி வேண்டும், எங்களுக்கு காவிரி வேண்டும். அதனால்தான் தமிழகத்தை கவிழ்ப்பதற்கு வேறொரு காக்கையை தேடிக் கொண்டிருக்கிறேன். நான் காக்காய் பிடிப்பதாக யாரும் கருத வேண்டாம். சேலைக்கு காலம் அழைத்த சோலை ஊர் இந்த பெங்களூர். சேலைக்கு காலம் அழைத்த சோலை ஊர் இந்த பெங்களூர். அதனால்தான் சென்னையில் பிறந்த இலங்கை சோலை இந்த ஊரில் வந்து இதனை கொண்டிருக்கிறது. இதனை எதிராக இருக்கக்கூடியதுதான். அதுவும் வருவைகள் என்றால் சொல்ல வேண்டுமா? பஞ்சம் என்பதே இருக்காது. இன்னைக்கு வருவைகளின் இறுதியை பலிகள் தருபவர் நாம் தமிழ். கடல் கண்ட தென்மதுரையில் தலை சங்கம், கபாலபுரத்தில் இருந்ததோ இடை சங்கம், தூங்கா நகர் மதுரையிலே தலை சங்கம். இதுவும் தூங்கா நகர் என்று தான் நினைக்கிறேன். அதனால் தான் பெங்களூரில் தலை சங்கம். எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழுக்கு சங்கம் வைத்து தமிழ் வளர்ந்தது பெங்களூரு. அதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? நான் மட்டும் அலசி பார்த்தேன், ஆய்ந்து ஆய்ந்து ஓய்ந்துவிட்டேன். அதன் பிறகு முடிவுக்கு வந்தேன். இந்த பெங்களூரில் தமிழ்ச்சங்கம் வைத்து வளர்ப்பதற்கு என்ன காரணம் யோசித்து பார்த்தேன். மென்பொருளுக்கு பெயர் போனது பெங்களூர். சாப்பிட்ட மென்பொருளுக்கு பெயர் போனது பெங்களூர். தமிழை விட மென்மையான பொருள் இந்த உலகத்தில் இல்லை. தமிழை விட மென்மையான பொருள் தரணியில் எதுவும் இல்லை என்பதால் தமிழுக்கு சங்கம் வைத்து வளர்ந்தது இந்த பெங்களூர். தொகை நூலால் தமிழ் வளர்ந்தது முச்சங்கம். முகநூலை தமிழ் வளர்ந்தது இச்சங்கம். தொகை நூலை தமிழ் வளர்ந்தது முன்சங்கம். முகநூலை தமிழ் வளர்ந்தது இச்சங்கம். கணியனாக வளர்ந்தது அச்சங்கம். கணியன் பூமகனாக வளர்ந்தது அச்சங்கம். கணினியில் தமிழ் வளர்ப்பது இச்சங்கம். ஓலைச்சுவடியில் தமிழ் வளர்ந்தது முன்சங்கம். ஆலை அறிந்ததும் தமிழை வளர்க்கிறார் இச்சங்கம். புலவர்கள் மட்டுமல்ல, முன்சங்கத்தில் புலவர்கள் புலவரும் தமிழ் வளர்த்தார். பூமி அரசரும் தமிழ் வளர்த்தார். மருத்துவ தமிழ் வளர்த்தார். வணிகரும் தமிழ் வளர்த்தார். உங்களூர் தமிழ் சங்கமும் அப்படித்தான். இச்சங்கத்தில் பந்தல் அமைப்பாளரும் இருக்கிறார், பட்டாசுவரும் இருக்கிறார், ஆடை தருவோரும் இருக்கிறார், ஆட்டோ ஓட்டுநரும் உள்ளார், கணக்கியலாளரும் இருக்கிறார், கல்வியலாளரும் இருக்கிறார். வாழ்வதே சாதனையாய் கருதப்படும் இந்நாளில், வாழ்வதே பெரும் சாதனையாக கருதப்படும் இந்நாளில் வாழ்நாள் சாதனைகளும் தாமோதரன் ஆளும் தமிழ் சங்கத்தின் தலைவராய் உள்ளார். என்னுடைய தொடக்க கவிதைக்கு தலைப்பு மண்ணின் மரபை பார்ப்போம். மண்ணின் மரபை பார்ப்போம். ஆழ குழி தோண்டி அதே ஒரு முட்டை இட்டு அண்ணாந்து பார்த்தால் 90 முட்டை. தென்னை மரத்தில் விடுதலை போடுவார்கள். ஆழ குழி தோண்டி அதே ஒரு முட்டை இட்டு அண்ணாந்து பார்த்தால் 90 முட்டை. அது அந்த காலம். இன்று ஆழ குழி தோண்டி அதே ஒரு முட்டை இட்டு அண்ணாந்து பார்த்தால் ஒரு மட்டையை கூட காணவில்லை. புதைத்த குழியை தோண்டி பார்த்தேன், ஓட்ட முட்டையையும் காணவில்லை. மண் கேட்டிருக்கிறது, மண் கேட்டிருக்கிறது. காரணம் என்ன? போர்க்கால அடிப்படையில் போர் போட்டு பூமியின் அடியுள்ள நிலையெல்லாம் அன்றை போல ஒழுங்கிவிட்டு மற்றையை காணவில்லை.
கத்தாடி மகிழ்களை மரணத்தை வருவாய், மழையினை பெறுவாய், அதை விட்டு மண்கேட்டு அதுவே படிச்சு வந்துகிறார். அன்றைய தாத்தா ஓடி வந்தார், கண்களின் கீழே விழுந்தார். அன்றைய தாத்தா ஓடி வந்தார், கண்களின் கீழே விழுந்தார். முட்டியை பார்த்தார், கொட்டியது ரத்தம். கவலைப்படவில்லை அவர், காலை நீட்டி கீழே அமர்ந்தார், கையில் செய்து மண்ணை எடுத்தார், கல் போக லேசாய் சந்தித்தார், புண்ணை மீது போட்டார். புண் ஆறி போச்சு, புரிய போச்சு. இன்னும் அதே கல், நான்கு நாட்களுக்கும் நான் ஓடி வந்தேன், அதே கல். கல்களுக்கு கீழே விழுந்தேன், கவலைப்படவில்லை. காலை நீட்டி கீழே அமர்ந்தேன், கையில் செய்து மண்ணை எடுத்தேன், கல் போக லேசாய் சந்தித்தேன், புண்ணை மீது போட்டேன். உரையோடி போய்விட்டது, உன் ஆறவில்லை, மண் கெட்டு விட்டது, மண் கெட்டு விட்டது. தாவர கழிவுகளை தாரை வாழ்த்து கொடுத்துவிட்டு வேதியியல் கழிவுகளை வேண்டுமென்று வாங்கி வாங்கி மண்ணை கெடுத்ததெல்லாம் மனிதனையும் புண்ணாகாமல் என்ன செய்யும், குறைவராமல் என்ன செய்யும்? இந்த மண்ணின் கருப்பையில், இந்த மண்ணின் கருப்பையில் இதுவரை இந்த இடத்தை சார்ந்தவனே, இந்த மண்ணின் கருப்பையில் இதுவரையிலும் இந்த இடத்தை சார்ந்தவனை விட்டு மட்டுமே விழுந்து நிறுத்தியான். எனக்கு மரபு தடைகிறது, ஆனால் இன்று எங்கிருந்தோ வந்தவன் இங்கு வந்து விதை போடுகிறான், எங்கிருந்தோ வந்தவன் இங்கு வந்து விதை போடுகிறான். மரபணு மாற்றத்தால் மண்ணை கடந்தப்படுத்துகிறான். உண்ணாகாமல் என்ன செய்யும், குறைவடாமல் என்ன செய்வோம்? மண்ணை காப்போம், மரத்தை காப்போம், வழிவழி வந்த மரத்தை காப்போம். எங்கள் வீட்டில் எலிகளின் தொல்லை, எங்கள் வீட்டில் எலிகளின் தொல்லை எடுத்துச் செல்லும் வார்த்தையே இல்லை. இரவு சுத்த சப்பாத்தி இரண்டு மூன்று வீதி எடுக்கும், காலை சிற்றுண்டைக்கு கவலை இல்லை என்றிருந்தால் விடுவதற்குள் சப்பாத்தி இருக்கிறது மாறுவார். அதிரசமாய் இருக்கிறது தீபாவளிக்கு, அதிரசமாய் இருக்கிறது அடுத்த நாள் பார்க்கலாம் என்று அடுக்கடையில் வைத்திருந்தால் அதே போல் கலந்து போகும். என் ஆசையெல்லாம் கனவாய் போகும். போனால் போது பொறுமையான காத்திருந்தேன். சென்றவாறு பொதுக்கிழமை வெளியூர் செல்வதற்கு புறப்பட்டேன். மளிகை கடை காசு செல்வதற்கு மனைவி என்னை காசு கேட்டாள். மளிகை கடைக்கு செல்வதற்கு மனைவி என்னை காசு கேட்டாள். 500 நோட்டு வந்து அத்துடன் 100 பணம் எடுத்து அவனிடத்தில் கொடுத்துவிட்டு அலுவலகம் சென்றுவிட்டேன். அடுக்கடையில் அதை எடுத்தாள். மறுநாள் விடையில் முன்பு மனைவி கூப்பாள், ஏங்க இங்க வாங்க, இங்கிருந்தே காசு எங்க திரு திரு என்று நான் விழிக்க தீர்மானமாய் மனைவி சொன்னாள். எல்லாம் விழுந்திருக்கும் எனக்கு கோபம் ஒப்படைந்தது. விளக்கு மாற்றி கையிலேறி கொண்டு வேட்டையாட தொடங்கிவிட்டேன். மெல்ல 100 கிடைத்தது. மேலும் தொழாமே அட்டத்தில் போட்டிருந்த பழைய மரப்பெட்டி ஒன்று, அதை எட்டி பார்த்தேன். அதில் மோடிப்பை தூள் தூளாய், பழைய துணி தூள் தூளாய், நூல் கயிறு தூள் தூளாய், எல்லாவற்றையும் நெத்தையாய் பறக்க வைத்துவிட்டு எலி ஒன்று குட்டி போட்டிருந்தது. அதன் மேல் என் விழிகள் அகலமாயின. அதோ அதோ என்னுடைய 500 ரூபாய் நோட்டு கந்தல் கந்தலாய், உரு தெரியாமல், அடையாளம் தெரியாமல், சுத்துணுவாய் அந்த எலி குட்டிகளுக்கு அடியில் நெத்தையாய் பறக்க வைத்திருக்க அதன் மேல் குட்டி போட்டு வைத்திருந்தது. அந்த எலி ஆத்திரம் எனக்கு அடங்கி போனது. அடிக்க மனமில்லை, அப்படியே அந்த பெட்டியை தூக்கிக் கொண்டு வீசியை விட்டுவிட வெளியேறி நான் சென்றேன். அங்கே திருவோரம் அடர்ந்த உப்புகளில் அப்போதுதான் பிறந்த தான் குழந்தை அழகாக அதிர்ச்சியை நான் உழைத்துக் கொண்டேன். தான் இருக்கிற குட்டிகளுக்கு வைக்கக்கூடாது என்று நன்றி பழகி வைத்து குட்டி போட்ட இங்கே தான் இருக்கிற குட்டிகளுக்கு வைக்கக்கூடாது என்று நன்றி பழகி வைத்து குட்டி எழுதியே துக்கம் உப்புகளை குழந்தையை போட்டுவிட்டு பூசாமல் சென்று விட்டான். அழகி எங்கே ஒப்பிட்டு பார்த்தேன், மனசு வருகிறது. பக்கத்தில் இருந்த பாட்டி சொன்னால், மண் கெட்டு விட்டது தம்பி, மண் கெட்டு விட்டது. பாவிகளா பாவிகளா, பண்பாட்டை குடிமோண்டி புதைத்து விட்டு மண்ணையே குற்றம் சொல்கிறீர்கள். பண்பாட்டை குடிமோண்டி புதைத்து விட்டு மண்ணையே குற்றம் சொல்கிறீர்கள். மண்ணை நேசிப்போம், மனிதனையும் வாசிப்போம், மண்ணின் வாசனையை மறைமா